கற்றாழையின் மருத்துவ குணங்கள் சாதாரணமாக எங்கும் காணப்படக்கூடிய கற்றாழை ஏகப்பட்ட சக்திகளை தன்னுள்ளே கொண்டுள்ள ஓர் இயற்கை மூலிகை என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை தரும் வெயில் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கவும் உடல் வெப்பத்தை போக்கவும் கற்றாழை பயன்படுகிறது பச்சையாக உள்ள சோற்று கற்றாழை உடல் வெப்பத்தை தணிக்கிறது கோடை காலத்தில் உருவாகக்கூடிய நீர்க்கடுப்பு நீர்த்தாரை எரிச்சல் மாதவிடாய் கோளாறுகள் உடல் வெப்பம் உடல் காந்தல் போன்ற பாதிப்புகளுக்கு சோற்று கற்றாலை உள்ள சோறு போன்ற கலவையை எடுத்து சுத்தமான நீரில் அலசிக்கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு சமமான அளவில் பணம் கற்கண்டினை அத்துடன் சேர்த்து காலை மாலை இரு வேளைகளிலும் உண்டு வர வேண்டும் இதனால் உடல் உஷ்ணமும் எரிச்சலும் குறையும் வெயில் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும் அப்போது கற்றாழையின் ஒரு துண்டை எடுத்து அதன் நுங்கு பகுதி வெளியே தெரியும்படி இரண்டாக பிளந்து கண்களை மூடி கண்களின் மீது அந்த கற்றாழை துண்டை வைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருக்க வேண்டும் இப்போது கண் எரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும் இதை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பாக செய்து வந்தால் நல்ல உறக்கம் வருவதோடு உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும் கற்றாழை ஜெல்லை சுத்தமான நீரில் ஏழு முறை கழுவி சுத்தம் செய்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உங்கள் இளமை என்றும் ஊஞ்சலாடிக்கொண்டே கொண்டே இருக்கும் உடலில் கஸ்தூரி மனம் வீசும் சருமம் வறண்டு போகாமல் பதத்துடன் ஜொலிக்கும் கற்றாழை ஜெல்லை பசுமோரில் கலந்து குடித்து வர உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள் வெயிலினால் தோளில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுக்கள் மறைந்து போகும் இதன் ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் அப்பழுக்கில்லாத பளிங்கு போல் ஜொலிக்கும் கற்றாழை மடலை கீறி சாரெடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து நாற்பது நாட்கள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வாருங்கள் தலைமுடி நன்கு செழித்து வளரும்